ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி புக் அண்ட் டிப்ஸ். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புக் அண்ட் டிப்ஸ். நான் உங்க குபதி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாம்சங்கோட ஒயர்லெஸ் ஹெட்செட். சோ அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ, அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, ரொம்பவே சோகமான விஷயம் என்னது அப்படின்னா, இப்ப 2017-18 கிட்ட இப்ப பாத்தீங்க அப்படின்னா, எல்லா ஓஎம் மேனுபேக்சரர்ஸும் டாப் அண்ட் மொபைல்ஸ்க்கு எல்லாமே 3.8mm ஹெட்போன் ஜாக்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து நம்ம அப்டேட் ஆக வேண்டிய நேரம். சோ ஒயர்லெஸ் ஹெட்செட், சோ இதுதான் நம்ம வாங்கி ஆகணும். சோ நான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாம்சங் 11U அப்படிங்கிற ஒயர்லெஸ் ஹெட்போன் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம், அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்ப என் கையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் 11U. சோ இதோட பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பக்காவாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது இதோட முக்கியமான விஷயம் ப்ரைஸ். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி 3000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2999. ஸோ பட் ஆஃபரில் நான் 2000 தான் எடுத்தேன். ஸோ அவங்க என்ன வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் உங்கள் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது உங்கள் பாடிக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இது சாம்சங் 11U ஆப்பை சப்போர்ட் பண்ணோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குது. ஸோ இதை எப்படி கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே கைஸ், இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ஸ்டார்ட் கைட், ஸோ பிளா 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 எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதை எடுத்து வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 sets பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். 2 sets பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ இன்னொரு செட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹெட்செட் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஹெட்செட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் பட் வச்சுருக்காங்க. ஸோ 3 sets நார்மல், அது இல்லாமல் 1 set எக்ஸ்ட்ரா க்ரிப். ஸோ பாக்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ என்ன நான் எடுத்தோடனே ஃபீல் பண்ணது, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா ரொம்பவே இது லைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெயிட்டே உங்களால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்பவே லைட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 strips பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டில் ஜாயின்ல இருக்குது. ஸோ 11U பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ஆன், ஸோ இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணலாம். பட்டன் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹெட்செட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதில் அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லைட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப்க்கு நோட்டிஃபிகேஷன் லைட் வருது. மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங். ஸோ மைக் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரைட் சைட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ கண்ட்ரோல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதில் சீப்பாக இருக்குன்னே சொல்லவே முடியாது. ஸோ ப்ரீமியமாக இருக்குது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெச் ரொம்பவே ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ உடஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இது இல்லை. ஓகே கைஸ், இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதோட ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதோட பில்டின் குவாலிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை குறையே சொல்ல முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதுலேயும் மட்டும் இல்லாமல் சைடில் 2 flexible லவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லாவே ஸ்ட்ரிச் பண்ண முடியுது. ஸோ நல்லா வளைஞ்சு கொடுக்குது. ஸோ உடஞ்சிரும் அப்படிங்கிற இதே கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்கு. ரெண்டு முக்கியமான, ரொம்ப முக்கியமான விஷயம் வெயிட். இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நீங்கள் கழுத்தில் இருக்கிறதே உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் நமக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஜில்லான கிளைமேட் இருக்கு இல்லை ஹீட்டான கிளைமேட் இருக்குன்னா இது இன்சுலேட்டர். ஸோ வந்து நீங்கள் இதை ஹீட்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ கோல்டாக இருக்கக்குள்ள ரொம்ப கோல்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் காதில் வைக்கக்குள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ராவலிங் பட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 sets பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவலிங் பட்ஸும் இதுலேயே இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ரொம்பவே முக்கியமான விஷயம் கிரிப். இது காதில் வைக்கக்குள்ள எந்த அளவுக்கு கிரிப்பா இருக்கு அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம டிராவலிங்ல இருக்குள்ள வெளியே போயிட்டு இருக்குள்ள காதில் இருக்க கிரிப்பா இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இதை தலையாட்டியோ இல்லை இது பண்ணியோ அது கீழே விழு வைக்கவே முடியல. ஏன்னா நான் பார்த்துருந்தீங்களாலே தெரிஞ்சுருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன்.
சவுண்ட். சோ இதோட சவுண்டை நம்ம குறை சொல்லவே முடியாதுங்க. உண்மையாலுமே எல்லா பாட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் பேஸ். பேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப குட், ரொம்ப ஹையா இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் நார்மலான ஒரு ஹெட்போன்ல நீங்க எந்த அளவுக்கு பேஸ் கேப்பீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. சோ ஷியூரா நீங்க வந்து பேஸ் அதிகமா விரும்பல, ரொம்ப அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போட் அந்த மாடல் போங்க, எக்ஸ்ட்ரா பேஸ். அப்படி இல்ல எனக்கு நார்மலா பேஸ் போதும், பட் இது நல்லா நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ரொம்ப அதிகமான அளவுக்கு பேஸ் இல்ல அப்படிங்கறது என்னோட பாயிண்ட். சோ அடுத்தது கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டிங்கிறது ப்ளூடூத்தோட ரேஞ்ச் அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் 10 feet வரைக்கும் போயிட்டேன். பட் குறுக்கால ஏதாவது வால் இந்த மாதிரி ஏதாவது நீங்க வீட்டுக்குள்ள கதவுக்குள்ள போகக்குள்ள சிக்னல் கட் ஆகுது. மற்றபடி இதோட கனெக்ஷன் பத்தி எந்த ப்ராப்ளமே இல்ல. கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வால்யூம் அப் பட்டன் அழுத்தினீங்கன்னா வால்யூம் அதிகமாகும், வால்யூம் டவுன் அழுத்தினீங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாகும். கால் அட்டன் பண்றதுக்கு இதுக்குன்னு தனியா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சோ அந்த பட்டனை நீங்க வந்து 3 seconds வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பேர் ஆன இது டிவைஸ் வந்து டெலிட் ஆயிடும். சோ இதுல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க மொபைலோட பேர் பண்ணக்குள்ள நீங்க சாம்சங் லெவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதால யார் கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்டாக்ட்ல இருக்க அந்த நேம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம என்ன மெசேஜ் வருது அப்படிங்கறது இதால ரீட் பண்ணி சொல்ல முடியும். சோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஜஸ்ட் நீங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜஸ்ட் உள்ள போங்க, இதை பேர் பண்ணிடுங்க. அதுல நீங்க சிம்பிள் டீடைல்ஸ் கேட்கும். சோ இதுல டீடைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் மெசேஜ் பண்ணிருக்காங்கிறத படிக்கிற அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப்ங்கிறது இப்ப எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒயர்லெஸ் போயிட்டோம். இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து 10 மணி நேரம் ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே நிக்குதுன்னு தாராளமா நான் திகிரிமா சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பட் நீங்க நார்மலா அப்பப்பதான் சாங்ஸ் கேப்பீங்க, சம்டைம்ஸ் தான் கால் பேசுவீங்க அப்படிங்கறக்குள்ள 2 அல்ல 2.5 நாள் தாராளமா இதோட சார்ஜ் லைஃப் வரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க போன்ல கனெக்ட் பண்ணக்குள்ள எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்குங்கிறது இது வந்து உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணும். சப்போஸ் பேட்டரி லைஃப் இஸ் ஃபுல், பேட்டரி லைஃப் இஸ் ஆஃப், சோ இந்த மாதிரியான வாய்ஸ் கமெண்ட்ஸ் வந்து இது கொடுக்குது. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காம்பாக்டபிலிட்டி. சோ இது எந்தெந்த எல்லா டிவைஸ்க்குமே காம்பாக்ட் ஆகுமா இல்ல சாம்சங்க்கு மட்டுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். சோ அந்த சாம்சங் லெவல் ஆப்பும் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, எல்லா டிவைஸ்க்குமே இது கனெக்ட் ஆகுது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 4.4 மேல இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நான் ரெட்மிக்கு யூஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம சாம்சங் நோட் 5 யூஸ் பண்ணி பாத்துட்டேன். சோ இது எல்லாத்துக்குமே அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அது ஒண்ணு ஸ்பீக் பண்ணுது, யார் யார் வந்து கால் பண்ணிருக்காங்கிறத சொல்லுது, மெசேஜ் படிச்சு காட்டுது. சோ இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த நோட்டிபிகேஷன் வரதை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், கால் அலர்ட் ஆகக்குள்ள இந்த ஹெட்செட் பாத்தீங்க அப்படின்னா வைப்ரேட் ஆகுது. சோ நீங்க வந்து காலை மிஸ் பண்ணிடுவோங்கிற இதே கிடையாது. நீங்க காதல வைக்காம கீழே வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஹெட்போன் வைப்ரேட் ஆகுது. சோ கால் வரது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ ஓவரால் கன்க்ளூஷன் என்னது அப்படின்னா இந்த ஹெட்போனோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 3000 rupees MRP. பட் நான் ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா 2000 rupees வாங்கினேன். சோ அமேசானோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க்ல போய் வாங்குங்க. இப்போ நீங்க இப்ப ஹெட்போன் வாங்க முடிவு பண்ணிருக்கீங்க, உங்களோட பட்ஜெட் 2000 தாராளமா இந்த ஹெட்போன் எடுக்கலாம். நாட் ஓன்லி கோல்டு கலர், இது பாத்தீங்கன்னா ப்ளூ, பிளாக், நிறைய கலர்ல அவைலபிளா இருக்குங்க. சோ ஜஸ்ட் நீங்க இந்த ஹெட்போன் வாங்கலாம், 100% ஷியூரா சொல்லுவேன். ரொம்பவே நல்ல ஹெட்போன், மோர் தென் 30 days யூஸ் பண்றேன். இந்த ஹெட்போன் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த ரிவியூல ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ்.